மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டின் பல நகரங்களில் ஆயுதம் ஏந்திய ராணுவ வாகனங்கள் சாலைகளில் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மியான்மரில் அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக எந்த நேரத்திலும் ராணுவ தாக்குதல் நடைபெறும் என்று அச்சம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் கட்சியின் மாநிலத்தில் உள்ள மிக்யான நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கட்டுப்படுத்த முற்பட்டனர். இதில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் யாங்கோனில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்கர்கள் யாரும் ஊரடங்கு நேரத்தில் வெளியில் வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே மியான்மரில் உள்ள முக்கிய நகரங்களில் ராணுவ வாகனங்கள் அதிகரித்துள்ளது குறித்து ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் தமது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார். அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டதற்கு டென்மார்க், செக் குடியரசு, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் தூதரகங்கள் நேற்று கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளன.